மா ஒரு நிமிஷம். உங்க கோபத்துக்கு என்ன காரணம்னு பவித்ரா எதுவும் கேட்க வேண்டாம்மா சொன்னா, ஆனாலும் கேட்குறேன். அப்படி என்னதாம்மா காரணம்? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து சரி, அப்பவும் சரி, நீங்களும் சரி, வெளியே எங்கேயும் தங்கினதே இல்லையே. ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதாம்மா பிரச்சனை? நேத்து கோயில சரி, இன்னைக்கு காலையில வந்து எங்க வீட்டு வாசல்ல உனக்காக நின்ன போதும் சரி, இது வரைக்கும் பார்க்காத ஒரு தளர்ச்சியை நான் அப்பவதாம பார்த்தேன். நீங்க மட்டும் என்னம்மா, ராத்திரி பூரா உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தத நான் பார்த்துட்டு தாமா இருந்தேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு அடுத்தடிய ஈஸியா எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்களேமா? ஆனா இப்ப அது என்னாச்சுமா? கொஞ்சம் செல்ஃபிஷா பேசிட்டமா? என் விஷயத்துல அப்பா இப்பதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வராரு. ஆனா இந்த நேரத்துல நீங்க இப்படி இருக்கிறது பொன்னி, சூர்யா வீட்ல இருந்து இங்க திரும்பி வந்திருக்காங்க அவ்வளவுதான். மத்தபடி கொண்டு போன கோவம் அப்படியேதான் குறையாம இருந்திருக்கு. சரியாயிடுவாங்க. என்ன ஐஸ்வர்யா, யார் சரியாயிடுவாங்க? வேற யாரு, நம்ம பொன்னிதா. பொன்னி வந்துட்டாளா? வந்துட்டா. அவ பாட்டுக்கு ரொம்ப கோவமா ரூமுக்கு போயிருக்கா. அம்மா, நான் வேணா போய் கதவை தட்டட்டுமா? பாவம்மா பொன்னி, அவ எதுவும் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டா. வீட்டுல யாருக்கு வேணாலும் கோபம் கஷ்டம் எது வேணாலும் வரலாம். ஆனா இந்த பொண்ணுக்கு ரெண்டுல ஒண்ணு வந்தாலும் வீடே அவளுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். உண்மைதான் அத்தை, நேத்துல இருந்து வீட்டுல பிரியா கூட ஒழுங்கா சாப்பிடல. என்னதான் ரீசனா இருக்கும்? ஆண்டி, பெரியவங்க நீங்க தானே கேக்கணும். எனக்கு தெரிஞ்சு அங்கிள்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க போய் கேளுங்க. சொல்லி அடற பிரச்சனைன்னா ராஜாராம் நேரே என்கிட்ட வந்து சொல்லிருப்பா. பரவாயில்ல, ஏதோ ஒரு மூட்ல சொல்லாம கூட விட்டுருக்கலாம்ல. சரி வாங்க, இப்ப கேக்கலாம். சரி போ. அப்பா, பவித்ரா நீ போன் பண்ணி அம்மா அண்ணன் கூட வராங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனா அது ஒரு நிமிஷம் கூட நீடிக்கல. என்னப்பா இதெல்லாம், என்னதான்ப்பா நடக்குது? இங்க பாருங்க அண்ணன், இந்த பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் பொன்னியை பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன நடந்துச்சு, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முடங்கி போய் உட்கார்ற ஆள் இல்லைண்ண பொன்னி. ஆமாப்பா, பவுன் சொல்றது ரொம்ப சரிதா. ஏ ராஜாராம், உன் முகத்தை கூட பார்க்க முடியாம போற அளவுக்கு பொண்ணுக்கு என்னதான் பாச்சு? அங்கு
என்ன விஷயம்னு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா கூட அடுத்தது என்ன பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணலாம். பா, இந்த மாதிரிலாம் அம்மாவையும் உங்களையும் எங்களால பார்க்க முடியலப்பா. பிரியா பாவம் பா, காலையில ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா, இப்ப திரும்பி வந்து அம்மா இப்படி இருக்கிறத பார்த்தா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. ஏதாவது பண்ணுங்கப்பா. சரி, அவனே சொல்ல விருப்பம் இல்லாம தயங்குறானா, அவனை தொல்லை பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசி ஏதாவது முடிவுக்கு வந்துதானே ஆகணும். வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிப்போம். எவ்வளவு இறுக்கமா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இழகிதானே ஆகணும், பொறுத்து இருந்து பார்ப்போம். அம்மா, பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. முடிஞ்ச அளவு அவளோட முகத்துல முழிக்காமலே இருந்துக்கிற மாப்பிள. ராணியம்மா ராணியம்மா தான் மாப்பிள. பக்குவமா பேசி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்களே, அது போதும், அது போதும் மாப்பிள. மாப்பிள, அவ கோபம் தணிஞ்சுதானே வந்திருக்கா? இல்ல மாமா, ராணியம்மா மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் அவங்க வந்திருக்கா. மத்தபடி மத்தபடி என்ன மாப்பிள? அவ கோபம் 1% கூட குறையல மாமா. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் மாப்பிள. ராணியம்மா எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க, இருந்து ஏன் இப்படி பண்ற? அவ என்ன தலை முழுகட்டும், எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், அதுக்கு தகுதியான ஆளுதானா? ஆனா ஒரு பாவமும் செய்யாத உங்களை அநியாயமா தண்டிக்கிறாள், குழந்தைகளெல்லாம் தவிக்க விடுறாளே மாப்பிள. ஆமா, ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. சூர்யா வீட்டுக்கு போயிருந்தா, இதோ இப்ப திரும்ப வந்துட்டா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுமாமா. என்ன பார்க்கறவங்கெல்லாம் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க, அதுக்குதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாமா. ஏன் ஸ்வேதா, என்ன காரணமா இருக்கும் தெரியலையே. நம்ம அங்கிள் கிட்டயே எவ்வளவோ கேட்டாச்சு, அங்கிள் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவங்களா ஏதாவது சொன்னாதான் தெரியும். சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அம்மா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததா சொன்னாங்கல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் அதை அவங்க மறந்துருப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டலு, யார் டாக்டர்ன்னு நாம கேட்டு நம்ம போயிட்டு வந்துடலாமே. சந்திரு, அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆனா அடுத்து அத்தையே இன்னொரு நாள் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போமே, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அடுத்த ரூம்ல இருக்கிற அம்மாவை ரீச் பண்ணவே முடியல, கூடவே இருக்கிற அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட ரிப்ளை வாங்க வழி இல்ல. ஏன் ஐசி நீ வேற இப்படி புலம்பிட்டு இருக்க? ஆமா சந்திரு, எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி அப்பா கிட்ட பேசி பார்த்துட்டோம். ஆனா அமைதி அமைதி அமைதி. இப்படிலாம் நம்ம அப்பா இருந்ததே இல்ல சந்திரு. சந்திரு, நாம இந்த சிச்சுவேஷனுக்கு முதல்ல தீர்வு கண்டுபிடிப்போம். ஹாஸ்பிட்டல் விஷயத்தை எல்லாம் என் அம்மா பாத்துப்பாங்க. சூர்யா அண்ணனை கேட்டா ஏதாவது ஆன்சர் கிடைக்கும். ஆனா பாவம் அண்ணன், அப்பாக்கு பயந்து அம்மாவை வாசலே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். வந்துட்டு போனது கூட எனக்கு தெரியல. ச,
சொல்லு சந்திரு. அம்மா நார்மல் ஆயிட்டாங்களா? ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா? டேய், நீ கேட்குற எதுவுமே நடக்கலடா. ஆமா அம்மா உங்ககிட்ட இல்லை பவித்ரா கிட்டே ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே பேசலடா. அவங்கள வீட்டு வாசலில் இறக்கி விட்டப்போ கூட எவ்வளோ பேசி பார்த்தண்டா, ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சரி ஓகேண்ணா, நீ ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காது. அண்ணிய நல்லபடியாக பார்த்துக்கோ, நாங்கள் அப்புறமா ஃபோன் பண்ணுறோம். சரி அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா ஆண்டி ரூமையே தட்டிடுவோமா? வீட்டுக்குள்ள பெரியவங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு கார்னர்ல உட்கார்ந்திருந்தா நாங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு கேப்போம். இல்ல எனக்கு என்னமோ அது அவ்வளவு ஈஸியா படல. அம்மா கிட்ட அப்பா ஒன்னு ரெண்டு தடவை சண்டை போட்டப்ப கூட அம்மா இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணதே இல்ல. ஆமா சந்திரு, அப்பெல்லாம் அப்பாவும் சரி அம்மாவும் சரி நம்ம கூட நார்மலா தானே இருந்திருக்காங்க. இதுல யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஐஷு நீ போய் ஆண்டி கிட்ட பேசு, ஏதாவது விஷயத்தை கேதர் பண்ணு. என்ன ஐசு? இல்ல சூர்யா அண்ணன் கேட்டே இன்னொரு பிளேனா? எனக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்லை.